அனைவருக்கும் வணக்கம் அபிராமி பட்டர் அருளிய அபிராமி அந்தாதியில் இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது நாற்பத்தி நான்காவது பாடல் முதல் பாடலில் இருந்தவள் என்று முடித்ததால் இப்பாடலில் தவளே என்று தொடங்குகிறார் தவளே இவள் எங்கள் சங்கரனார் மனைமங்கலமாம் அவளே அவர் தமக்கு அன்னையும் ஆயினள் ஆகையினால் இவளே கடவுளர் யாவருக்கும் மேலே இறைவியுமாம் துவளேன் இனியொரு தெய்வம் உண்டாக மெய்த்தொண்டு செய்தே அருமையான பாடல் தவளே இவள் எங்கள் சங்கரனார் மனைமங்கலமாம் தவளே இவள் எங்கள் சங்கரனார் மனைமங்கலமாம் அவளே அவர் தமக்கு அன்னையும் ஆயினள் ஆகையினால் இவளே கடவுளர் யாவருக்கும் மேலே இறைவியுமாம் துவளேன் இனியொரு தெய்வம் உண்டாக மீ செய்தே தவளே இவள் தவம் செய்யும் ஆடவனை தவன் என்கிறோம் பெண்ணை தவள் என்கிறோம் தவளே மாதமும் செய்து இறைவனின் உடலில் சரிபாதையை பெற்றாள் எங்கள் சங்கரனார் எங்கள் எல்லாரும் அனைவருக்கும் தெய்வமான சங்கரனார் மனைமங்கலமாம் அவருடைய வீட்டில் விளக்கேற்றுபவள் அவளுடைய வீட்டில் மலை மங்களமாக மனைமங்கலமாக சர்வமங்களையாக விளங்குபவள் அம்பாள் அவளே அவர் தமக்கு அன்னையும் ஆயினாள் அவங்க அவங்க வீட்டில் விளக்கேற்றதுனால மனைவியாக இருக்கிறாங்க அவரையே படைத்ததுனால அன்னையாக இருக்கிறாங்க ஏன்னா மு முப்பெரும் தேவர்களையும் படைத்த சக்தி எனவே அவளே அவர் தமக்கு அன்னையும் ஆயினாள் ஆகையினால் எனவே அதனால் இந்த மரபின்படி இவளே கடவுளர் யாவருக்கும் என்ன கடவுள் சொல்லுங்க எந்த விதமான கடவுள் பேர் சொல்லுங்க எதை சார்ந்த கடவுள் பெயரை சொன்னாலும் இவளே இறைவி இவளே தலைவி இவளே தெய்வம் என்று பாடுகிறார் இனி ஒரு தெய்வம் உண்டாக இதற்கு மேலாக இனி ஒரு தெய்வத்தை அதை தெய்வம் என்று நான் கருதித்துவளேன் நான் அதை பணிய மாட்டேன் மெய்த்தொண்டு செய்தே இனிமேல் இன்னொரு தெய்வத்துக்கு நான் தொண்டுங்கிறத செய்து நான் துவள மாட்டேன் ஏன் எனக்கு நன்னா தெரியும் இவள்தான் நான் அம்பாள் ஏன்னால் இவள்தான் இவள் தான் மும்மூர்த்திகளை படைத்தவள் ஏனெனில் இவளே இதை சிவனாருக்கு மனைமங்கலமாக விளங்குபவள் அனைத்து உலகத்திற்கும் தாயாக உள்ளவள் இனி ஒரு தெய்வத்தை நான் வேண்டேன் துவளேன் நான் வந்து துவள துவழமாட்டேன் மெய்த் தொண்டு செய்தே என்ன நான் செய்வது மெய்த்தொண்டு அந்த மெய்த்தொண்டை உண்மையான இறைவியான அனைவருக்கும் தாயான அம்பாளுக்கு நான் செய்து வாழ்கிறேன் என்று சொல்கிறார் அபிராமி பட்டர் மீண்டும் பாடல் தவளே இவள் எங்கள் சங்கரனார் மறைமங்கலமாம் அவளே அவர் தமக்கு அன்னையும் ஆயினள் ஆகையினால் இவளே கடவுளர் யாவருக்கும் மேலே இறைவியுமாம் துவளேன் இனி ஒரு தெய்வம் உண்டாக மெய்த்தொண்டு செய்தே மெய்த்தொண்டு செய்து இனி மாட்டேன் இவளையே நான் நம்பி வாழ்வேன் என்று சு சூளுரைக்கிறார் அபிராமி வட்டார் ஆண்டவன் அருள்